ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் என்ன கொண்டு வந்திருக்கேன். 2.0 ஃபேன்ஸ் எல்லாருமே நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்கா, சண்டே அதுமா ஈவினிங் 6 மணிக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்திருந்தாங்க அந்த 2.0 படத்துடைய சைனா ரிலீஸ்க்காக. ஸோ 2.0 ரீசர்ஜன்ஸ் இன் சைனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணி பயங்கரமாக வைரலாக ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க. நேற்றுக்கு அதை ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் சென்னை லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெண்டிங்கில் வந்து கலக்கினிருந்தது. இந்திய லெவலையும் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெண்டிங்கில் வந்திருந்தது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2.0 படத்தோடைய அந்த ப்ரீமியர்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணியிருக்காங்க. June 28 நடக்க போது வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. அதே போல் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ரிலீஸ், 56 ஸ்க்ரீன் பிளஸ் பார்த்தீங்கன்னாக்கா July 12 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ரோபோட் 2.0 ரிசர்ஜன்ஸ்ன்ற ஒரு டைட்டில் தான் அங்கே வச்சிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் அங்கே சைனாவில் நிறைய மீடியாஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2.0 படத்தோட ரிலீஸ் வந்து கவனம் பெற்றிருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே இந்த 2.0 படத்தோட ரிலீஸை பற்றி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரஜினி சாரை பற்றியும் அங்கே நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் நேற்று ஈவினிங் வந்து சம்மந்தமே இல்லாமல் பார்க்கும் போது ரெண்டு விதமான ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ஹேஷ்டாக் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அஜித் ஃபேன்ஸும் சரி, விஜய் ஃபேன்ஸும் சரி. ஸோ அஜித் ஃபேன்ஸ்லாம் வந்து கைப்புள்ள விஜய்ன்ற ஹேஷ்டாகும், விஜய் ஃபேன்ஸ்லாம் வண்டு முருகன் அஜித்ன்ற ஒரு ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணி தேவையில்லாமல் சில ஒரு கிளாஷ் பார்க்க முடிஞ்சது. அந்த ஒரு கிளாஷும் பார்த்தீங்கன்னா ஒரு உச்சகட்டத்துக்கு தான் போயிருந்தோம்னு சொல்லணும். பெரிய பெரிய ஆட்கள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துருக்கீங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க 2.0 போடும் சைனாவில் ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு ரெக்கார்ட் ஒன்று படிச்சிருக்கு. ஸோ இப்போ சைனா பாக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் வந்திருக்கு. என்னென்னா, ஸோ ஒரு நான் இங்கிலீஷ் மூவிக்கு அங்கே சைனாவில் மெயின்லேண்ட் மார்க்கெட் மூலியமா பார்த்தீங்கன்னாக்கா ஐமேக்ஸ் 3D வந்து ரிலீஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு இந்த பெருமை நம்ம 2.0 படத்துக்கு தான் அப்படின்றத நம்ம பெருமையா சொல்லிக்கலாம். ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 2.0 படத்தோடைய மிகப்பெரிய ஓப்பனிங் அங்க எல்லாருமே எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்க எதிர்பார்த்த மாதிரி நேத்திக்கு சூப்பரா கலக்கியிருந்தாங்க. ட்ரெண்டிங்ல எல்லாரும் பேசி வச்சு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரா 2.0 படத்தோடைய அந்த சைனா ரிலீஸுக்கு ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து நன்றதை நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.